11th standard, chapter 4, adhyayam 4, combinatorics and mathematical induction, serpl matrum kanitha thoguthirigal. Adhula vandu combinations, serugal. Exercise 4.3, sambugla bagla. ரெண்டாவது கண்டிஷன் இரண்டு குறிப்பிட்ட புத்தகங்களை எப்போதுமே தேர்ந்தெடுக்க கூடாது. சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். எக்ஸசைஸ் 4.3 இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. 13.13 சம் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் செலக்ஷன் ஆஃப் ஃபைவ் புக்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் 12 டிஃப்ரெண்ட் புக் இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டூ பர்டிகுலர் புக்ஸ் ஆர் ஆல்வேஸ் செலக்டட். அஞ்சு புக்கு வந்து அஞ்சு புக்லேருந்து 12 புக்லேருந்து அஞ்சு புக்கை எடுக்க சொல்கிறாங்க. அது எந்த வழியில் இருக்கணுமா? ஃபஸ்ட்டு டூ பர்டிகுலர் புக் ஆர் ஆல்வேஸ் செலக்டட், அடுத்தது டூ பர்டிகுலர் புக் ஆர் நெவர் செலக்டட். சரி, சம் போடலாம். எக்ஸசைஸ் 4.3 13வது சம்மு டோட்டல் புக்ஸ் கொடுத்துருக்காங்க 12, அதாவது மொத்த புத்தகங்கள். இதில் நம்பர் ஆஃப் புக்ஸ் டு பி செலக்டட் வந்து 5 செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து தேர்ந்தெடுக்கப்படும் புத்தகங்களின் எண்ணிக்கை. தேர்ந்தெடுக்கப்படும் புத்தகங்களின் எண்ணிக்கை 5. அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் டூ புக்ஸ் ஆர் டேக்கன் எடுத்துருக்காங்க, செலக்டட் அல்லது டேக்கன். ரெண்டு புக்கை எடுக்கிறாங்க. ரெண்டு புக்கை எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் டோட்டல் வந்து 12. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு புக்கு எடுத்துடுறாங்கன்னா மீதி எவ்வளோ வரும்? 10 வரும். அப்போ விச் கேன் டன் இன் பேஸ். அப்போ மொத்த வழி எத்தனைன்னா 10 இருக்குது. நம்ம இதில் 5 செலக்ட் பண்ணுறது 5. அதில் நம்ம என்ன பண்ணணும், 5லேருந்து 2 எடுக்கணும். 5லேருந்து 2ன்னா அப்போ என்ன வரும், நம்ம மீதி உள்ளது 5ல 2ன்னா மீதி 3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 10C3, இத்தனை வழிகள் இருக்குது நமக்கு. 10C3 அப்படிங்கிற வழிகள் நமக்கு இருக்குது. இந்த 3 ஏதுனா இந்த 5 - 2. 5 புக்கு செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்க. 5 புக்குங்கிறத அவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அதில் வந்து 2 வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க, அதில் இந்த 5 - 2 எடுத்துடுறாங்க. அப்போ என்ன வரும், மீதி 3. வேணாம் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், 5 - 2 = 3. அந்த 3 தான் இது. ஓகேவா? சரி, இப்போ இதனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 10C3 எப்படி எழுதிக்கலாம்? அதை 10 × 9 × 8 / 1 × 2 × 3 எழுதிக்கலாம். இப்போ இதில் 1 3 = 3, 3 3 = 9 வரும். இங்கே 1 2 = 4 2 = 18 வரும். இந்த நம்பர் தெரியுமா? கேன்சல் பண்ணும்போது உள்ளே என்ன நம்பர் எழுதியிருக்கோன்னு தெரிகிற மாதிரி கேன்சல் பண்ணிங்க. அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டாட் லைனில் பண்ணிங்க. டாட் லைன் பண்ணால் நம்பர் வந்து நமக்கு என்னங்கிறது கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ இதில் எல்லாத்தையுமே மீதி உள்ள ரிமைண்டர்லாம் மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 10 × கீழே எதுவுமே இல்லை. நியூமரேட்டரில் வந்து 3 × 4 இருக்கு, 12. அப்போ 10 × 12 = 120. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர்? 120ங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு இதேமாரி கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிஷன் அதிலே 13வது சம்மில் டூ பர்டிகுலர் புக்ஸ் ஆர் நெவர் செலக்டட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு புத்தகங்கள் எப்போதுமே தேர்ந்திருக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு புத்தகத்தை பற்றி நம்ம இங்கே சொல்லவே கூடாது. இப்போ மீதி என்ன இருக்குது? 10 தான் நம்ம எடுத்துருக்கோம். அதில் 5 புக்கு, அந்த ரெண்டுங்கிறது இதில் நம்ம செப்பரேட் பண்ணாமல் டைரெக்டாகவே 5 எடுத்துங்க. அப்போ எத்தனை வழிகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வேஸ்னா 10C5 வேஸ் இருக்குது. இப்போ இதில் 10C5 எப்படி எழுதணும்னா, 10லேருந்து 5 குறைச்சிக்கணும். இப்போ நம்ம ஃபேக்டோரியல்ங்கிற போது லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். இப்போ 10 factorial கொடுத்தாங்கன்னா 10லேருந்து 1 வரைக்கும் எழுதுறோம். ஆனால் அந்த சி வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த டோட்டல் நம்பர், இந்த சிக்கு பக்கத்தில் உள்ள என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் தான் நம்ம அது வரைக்கும் தான் எடுத்துக்கணும்.
ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே ஃபைவ்னா டென்லேருந்து ஃபைவ் டைம் குறைச்சிக்கணும். அப்போ டென், நைன், எயிட், செவன், சிக்ஸ் வரைக்கும் தான் போட்டுக்கணும் கீழே. அதேமாரி இங்கே எத்தனை நம்பர் இப்போ டோட்டல் போட்டிருக்கீங்களோ அதே டோட்டல் கீழே வரணும். அப்போ இங்கே மொத்தம் அஞ்சு இருக்கு. அப்போ இங்கேருந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்பரை கேன்சல் பண்ணிங்க, ஒன் ஒன் டூ இஸ் டூ, ஃபைவ் டூ சார் டென்னு, இந்த த்ரீயும் டூ சிக்ஸையும் அடித்தா டூ கிடைக்கும். இந்த ஃபைவ் ஃபைவும் ஃபைவும் அடி விட்டுரும். அப்புறம் மீது என்ன இருக்குது, ஃபோர் இருக்குது, டூ ஃபோர் சார் எயிட்டு. நியூமரேட்டர் எல்லாத்தையும் நம்ம நியூமரேட்டர் மட்டும் வச்சுருக்கோம், டினாமினேட்டர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மேலே உள்ளது மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், நைன் நைன் டூ செவன் டூன்னு தான் பாக்கி இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நைன் டூ சார் எயிட்டீன், இங்கே வந்து என்ன ஆகும், செவன் டூ சார் ஃபோர்டீன் வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 252 வரும். இதான் வந்து இந்த சம்மினுடைய ஆன்சர். நம்ம ரெண்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க, நம்ம ரெண்டுத்தையும் என்ன செஞ்சாச்சு, போட்டு காட்டியாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மினுடைய ஆன்சர். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.